தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாற்றம் என்பது வெறும் வதந்திதான் என்றும் அதை பற்றி கார்கேவுடன் விவாதிக்கவே இல்லை என்றும் கே எஸ் அழகிரி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படலாம் என்று அண்மை காலமாக தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்த சூழலில்தான் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை பெங்களூரில் உள்ள அவரது இல்லத்திலேயே சந்தித்து ஆலோசனை நடத்தினார் கே எஸ் அழகிரி. அவருடன் அக்கட்சி எம்பி ஜெயக்குமார், 9 எம்எல்ஏக்கள், 12 மாவட்ட தலைவர்கள் சென்றதால் இது பேசுபொருளானது. ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கே எஸ் அழகிரி, கட்சி மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கவே கார்கேவை சந்தித்ததாக கூறினார். யாருமே ஆதரவாளர்கள் என்கிற வரிசையில் வரவில்லை என்னுடைய. நீங்களே தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது சார், அதை பத்தியே பேசல. அண்ணாமலையின் நடைப்பயணம் குறித்த கேள்விக்கு கே எஸ் அழகிரி இவ்வாறு பதிலளித்தார். அவர் வந்து கார் பயணம் செய்யறார், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கார்ல வந்துடுறாரு, அந்த ஊர்ல வந்து நடக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் கார்கேவுடன் முக்கிய ஆலோசனை நடைபெற்றதாக கே எஸ் அழகிரி தெரிவித்தார். ஒப்பந்ததாரர்களிடம் தனி ஆதிக்கம் செலுத்தும் திருநெல்வேலி மாநகராட்சி மேயரை மாற்ற வலியுறுத்தி திமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் 44 பேர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். நெல்லை மாநகராட்சி மேயராக திமுகவைச் சேர்ந்த சரவணன் இருந்து வருகிறார். 55 வார்டுகளில் 51 வார்டுகளை திமுக கூட்டணி வென்றாலும் மேயருக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் நெல்லை திமுகவில் கோஷ்டி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதனையடுத்து மேயர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாமன்ற உறுப்பினர்கள் 44 பேர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் உதயநிதி, தங்கம் தென்னரசு ஆகியோருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். அதில் மாமன்ற உறுப்பினர்கள் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் மனநிலையில் உள்ளதாகவும், மேயரின் செயல்பாடுகள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படும் வகையில் அமைந்துவிட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒப்புதல் பெறப்பட்டும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் வரும் தேர்தலில் மக்களை எதிர்கொள்ள முடியாத சூழல் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நியூஸ்18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கமளித்துள்ள மேயர் சரவணன், 32 உறுப்பினர்கள் ஆதரவு தமக்கு உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் கடிதத்தில் பலரின் கையெழுத்து போலியாக போடப்பட்டுள்ளதாகவும் மேயர் சரவணன் குற்றஞ்சாட்டினார். நடிகர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்துக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இயக்குநர் நெல்சன் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளியான ஜெயிலர் படம் வசூல் சாதனை படைத்து வெற்றிகரமாக தியேட்டர்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல, ரொம்ப தூரம் போயிட்டேன். இந்நிலையில் ஜெயிலர் படத்துக்கு எதிராக தேசிய மக்கள் கட்சித் தலைவரும் வழக்கறிஞருமான எம் எல் ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் ஜெயிலர் படத்தை தியேட்டர்களில் தொடர்ந்து திரையிட தடை விதிக்கவும், படத்துக்கு வழங்கப்பட்ட யுஏ சான்றிதழை ரத்து செய்யவும் கூறியுள்ளார். படத்தில் பெரும்பாலான காட்சிகளில் கத்தி, ரத்தம், வெட்டு, துப்பாக்கிச்சூடு போன்ற வன்முறை காட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் 12 வயதுக்கு குறைவானவர்களும் பார்க்கும் வகையில் யுஏ சான்றிதழ் வழங்கியிருப்பது தவறு என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் விவகாரத்தில் நீதிமன்றம் சென்றுள்ளதால் சசிகலாவுடன் அரசியலில் இணைந்து செயல்பட இயலாது என்றும், அவருடன் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். திருச்சியில் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கர்நாடக அரசு காவிரி ஆற்றில் உரிய நீர் திறக்காததால் டெல்டா பகுதிகளில் குறுவை, சம்பா சாகுபடி கேள்விக்குறியாக உள்ளதாக குறிப்பிட்டார். எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் கர்நாடகாவிற்கு தனி தைரியம் வருவதாகவும், மக்களை ஏமாற்றுவதுதான் திமுகவின் குணாதிசயம் என்றும் அவர் விமர்சித்தார். பொதுச்செயலாளர் அதிமுகங்கிற நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க, அதனால அவங்க நீதிமன்ற மூலம் வழக்கு தொடர்றதுனால எங்களோட பயணிக்கும் போது இயலாத காரியம் தான். அதான் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக அமமுகவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறிய டிடிவி தினகரன், மதுரையில் நடைபெறும் அதிமுக மாநாட்டால் தமிழகத்தில் எந்தவொரு மாற்றமும் நிகழ்ந்து விடாது என்றும் தெரிவித்தார். மனநலம் பாதித்த 20 வயது இளைஞரின் வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்டவைதான் இவை. புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சிறுவயதிலிருந்தே மனநலம் பாதிக்கப்பட்டவர். சில தினங்களாக வயிற்றுவலியால் அவதிப்பட்ட அவரை ஜெம் மருத்துவமனையில் அனுமதித்து மருத்துவர்கள் பரிசோதித்தனர். ஆனால் பரிசோதனையில் மருத்துவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. காரணம், அந்த இளைஞரின் வயிற்றில் ரேசர் பிளேடுகள், ஊக்குகள் போன்றவை இருந்ததுதான். இதையடுத்து இளைஞருக்கு எண்டோஸ்கோபி முறையில் சிகிச்சை மேற்கொண்டு வயிற்றிலிருந்து இரும்பு பொருட்களை பத்திரமாக அகற்றினர். தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த 13 சேஃப்டி ஹேர்பின்ஸையும்
அஞ்சு அந்த சேஃப்டி பின்ஸையும் அஞ்சு பிளேடும் எந்த வித டேமேஜும் அந்த குடலுக்கு டேமேஜ் இல்லாமல் சேஃபாக எடுத்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு போய் ஆல்மோஸ்ட் நார்மல் ஆயிட்டாரு. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் என்பதால் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டிலேயே முதல் முறையாக பெங்களூருவில் 3D பிரிண்டிங் முறையில் கட்டப்பட்ட தபால் நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதிய தபால் நிலையத்தை திறந்து வைத்தார். பெங்களூரு கேம்பிரிட்ஜ் லே அவுட் பகுதியில் 1100 சதுர அடி பரப்பளவில் இந்த தபால் நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. கட்டடத்தை திறந்து வைத்து பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது ஒரு பெருமைமிகு தருணம் எனவும் 3D தொழில்நுட்பத்தில் இந்தியா சாதனை படைத்திருப்பதாகவும் கூறினார். இதுபற்றி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என குறிப்பிட்டுள்ளார். நமது தேசத்தின் புதிய கண்டுபிடிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கான ஓர் எடுத்துக்காட்டாக இது விளங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள்.